வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சூஸ் கபு செய் சமையல். நாம இன்னைக்கு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் ஒரு அரை அடி வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற நாரெல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. அதே மாதிரி இது கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. இது கூடவே ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இஞ்சி தேவையான அளவு எடுத்து அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே தக்காளி, ஒரு தக்காளி யூஸ் பண்ணால் போதும். கூடவே சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே புளி, ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிங்க அப்படின்னா சுடுதண்ணி ஊற்றுறப்போ புளி வந்து சீக்கிரமாக என்ன பண்ணிடும் அப்படின்னா ஊறிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வானல் வச்சுட்டு அதில் நாம் எடுத்துக்கக்கூடிய உளுந்தை சேர்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து மிதமான சூட்டில் நம்ம பொன்னிறமாக வறுக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் என்ன என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குக்கிங் ஆயிலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக என்ன பண்ணுங்கள், வதக்கி வச்சுக்கோங்க. இந்த வதக்கின வெங்காயத்தில் நாம் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தக்காளி. ஸோ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து இதை வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை தனியாக என்ன பண்ணுங்கள், ஆற வச்சு வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதே வானலில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் இதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நாம் வதக்க போகிறோம். ஸோ இது எதுக்காக வதக்குறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வெளியேறதுக்காகவும், சில டைம் வாழைத்தண்டு ஹார்டாக இருக்கும் அது வந்து சாஃப்டாக மாறுறதுக்காகவும் தான் நாம் வதக்குறோம். இப்போ ஒரு ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த உளுந்து, கூடவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சீரகம் அதையும் சேர்த்துருங்க. இதில் வதக்கி வச்சிருக்க அந்த வாழைத்தண்டையும் நாம் இதில் சேர்க்க போகிறோம். இதில் ஊற வச்சிருக்க அந்த புளியை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருங்க. இது நல்லா மையிறதுக்காக தண்ணி சேர்க்கணும். அதுக்கு பதிலாக புளி கரைச்ச தண்ணியை சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வானல் வச்சுட்டு அதில் வேணுங்கிற அளவு எண்ணெய் விட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகுளுத்தம் பருப்பு நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை, இஞ்சியோட காரமே போதும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வதக்கிறப்பயே காஞ்ச மிளகாயை சேர்த்து அதையும் வதக்கி அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையல். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் இணைந்திருங்கள் அன்புடன்.